பொன்னியின் செல்வன். 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நம்ம தமிழ் சமூகத்துக்கு தஞ்சை பெரிய கோயிலை தெரியுமே தவிர ராஜராஜ சோழனை பற்றி எதுவுமே தெரியாது. ஜெர்மனியின் வரலாற்று ஆராய்ச்சியாளர் தான் ராஜராஜ சோழனை நம்ம தமிழ் சமூகத்திற்கே அறிமுகப்படுத்துகிறார். இந்த ராஜராஜ சோழன் தான் நம்ம தமிழ் மண்ணை மிக கச்சிதமாக திட்டமிடலோடு ஆட்சி செஞ்சிருக்காரு. இது எல்லாத்தையுமே கல்வெட்டுகளாக ஆதாரங்களோடு விட்டுட்டு போயிருக்காரு இந்த மா மன்னர். இதை மையமாக வச்சு எழுதப்பட்ட நாவல் தான் அமரர் கல்கியோடைய பொன்னியின் செல்வன். தமிழ் நாவல்களுக்கெல்லாம் சிகரம்னு சொல்லலாம். ஒரு படம் பார்த்துட்டு வந்துட்டு அந்த படம் பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம்ல. ஆனால் யாரையும் மயக்கும் நடை, எளிமை, இனிமை நிறைந்த தமிழ், கதையின் போக்கு, எழுத்தில், தமிழ் நயத்தில், நடையில் ஒரு பிரம்மாண்டத்தை காட்டியிருக்குன்னா அது பொன்னியின் செல்வன் தான். பல்லவர்களை வீழ்த்தி விஜயாலயன் மூலம் தொடங்கப்பட்ட சோழர்கள் ஆட்சியில் ராஜராஜன் எப்படி மன்னராகிறார், இதுதான் இந்த கதையுடைய கரு. ராஜராஜன் மன்னராவதற்கு ஏற்படக்கூடிய தடைகளையும் சூழ்ச்சிகளையும் அவர் எப்படி முறியடிக்கிறார், இலங்கையை எப்படி சோழர்கள் கைப்பற்றுறாங்க, இது எல்லாத்தையுமே வீரம், துரோகம், சூழ்ச்சி, அன்பு, காதல் போன்ற நயங்களோட நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டியிருக்காரு. பொன்னியின் செல்வனை எழுதுவதற்காக கல்கி 3 முறை இலங்கைக்கு போயிட்டு வந்திருக்காரு. பொன்னியின் செல்வனை 3 முறை ஆங்கிலத்திலையும் மொழிபெயர்த்திருக்காங்க. ஏன், நம்ம MGR கூட பொன்னியின் செல்வனை தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் வந்து படமா பண்ணணும்னு முயற்சி பண்ணார். கமல் கூட இதை படமா பண்ணணும்னு முயற்சி பண்ணாங்க, ஆனால் முயற்சிகள் எதுவுமே கை கொடுல. சிம்பிளா சொல்லணும்னா ஒவ்வொரு டைரக்டருக்குமே தங்களுடைய கடைசி படம் பொன்னியின் செல்வனா தான் இருக்கணும்னு பயங்கரமா ஆசைப்படுவாங்க. தமிழ்நாட்டை விரும்ப இதுவே 4வது காரணம்.